324A மாவட்டத்தின் 32வது மாவட்ட மாநாடு குற்றாலத்தில் வைத்து நடைபெற்றது. 324A மாவட்டத்தின் ஆளுநர் PMJF லயன், பொறியாளர் வி ஜெகநாதன் தலைமையில் குற்றாலம் முருகன் மஹாலில் April 8 மற்றும் 9 324A மாவட்டத்தின் 32வது மாவட்ட மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வாக அரிமா சங்கத்தின் முன்னாள் ஆளுநர்கள் உட்பட மாவட்டத்தில் இருந்து பல்வேறு சங்கங்களில் இருந்து பலர் கலந்து கொண்டார்கள். 2 நிகழ்வில் வருங்காலத்திற்கு உண்டான ஆளுநர்கள் தேர்வு நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் லயன் ஜெகநாதன் மற்றும் முன்னாள் ஆளுநர் லயன் ஷாஜஹான், முன்னாள் பன்னாட்டு கவுன்சில் உறுப்பினரும் முன்னாள் ஆளுநருமாக லயன் KG பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 2022-23 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநராக லயன் NK விஸ்வநாதன், முதலாம் துணை ஆளுநராக லயன் டாக்டர் பிரான்சிஸ் ரவி, 2 நிலை துணை ஆளுநராக சங்கரன் கோவில் சங்கத்தைச் சேர்ந்த லயன் ஐயாதுரை MJF ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். மாவட்ட ஆளுநராக வெற்றி பெற்ற லயன் NK விஸ்வநாதன் வருகின்ற காலத்தில் என்னென்ன செய்யப்போகிறோம் என்றும், அவர் காலத்தில் பதவி வைக்கப் போகின்ற மண்டல தலைவர், வட்டார தலைவர், கேபினட் பொருளாளரை மேடையில் அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் வெற்றி பெற்ற இம்மூவருக்கும் அரிமா உறுப்பினர்கள் அனைவரும் பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதயம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே கழிந்த ஆண்டு நாளை மறுபடி தினம் 12 இதே இடத்தில் 297 வாக்குகள் பெற்றேன். இன்று உங்கள் அன்பை இதயத்தில் அதிகமான இடத்தை பிடித்துள்ளேன் என்பதை நீங்கள் நிரூபித்துள்ளீர்கள். 426 ஓட்டுகள் எனக்கு வழங்கியுள்ளீர்கள். அடுத்த ஆண்டு 450 ஓட்டையும் பெறுவேன் என்று நான் மீதி உள்ள இந்த அரங்கத்தில் கூறிய அனைவருக்கும் நாங்கள் உள்ளிட்ட வழங்கி எனது முன்பாக வைத்திருக்கும் அனைத்து முன்னாள் ஆளுநர் அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துள்ளேன். இன்று அறிவித்த தேர்தல் அறிவிப்பில் முதற்கண் எனக்கு 412 வாக்குகள் எஸ் வாக்குகள் அளித்த அக்குவை அடிமா லைன் அடுத்தபடியாக எனக்கு நோ ஓட் அளித்த அற்புதை உள்ளங்களுக்கும் மேலும் ஒருவரி எனக்காக பாடுபட்ட உழைத்த அற்புதை நல்லுள்ளங்கள், அதாவது இப்ப எனக்காக பாடுபட்ட மெமட்டோ கமிட்டியில் நடந்த மெமட்டோ நினைவு கொடுத்த எங்கள் சங்கரன்கோவில் நேசத்தை சார்ந்த வக்கீல் சண்முகையா, மேலும் அவர்களுக்கு உதவியாக இருந்த நண்பர்கள் மற்றும் இதற்கு உறுதியாக இருந்த தியாகன் சிவகாசி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். அலையில் ஒதுக்கி அற்புதங்களையும் குறைவில்லாமல் நன்றி கொடுத்த பாசத்திற்குரிய சகோதரர் கார்த்தி, ஜோதி பாசு, தேவபாஸ் குமார் மற்றும் எனது சங்கத்தைச் சேர்ந்த அற்புதை நல்லுள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த மேடையில் உங்களிடம் 2வது ஆளுநராக ஜெயித்து உங்களிடம் விஜயை நன்றாவதற்கு முதற் காரணமாக இருந்த நமது முன்னாள் கூட்டு மாவட்ட தலைவர் எனது பாசத்திற்கு மற்றும் எனது நண்பர்கள் ஒரு சிலருக்கும் எனக்காக உழைத்த அற்புத நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவார்ந்த நன்றியை தெரிவித்து பிரிந்து கொண்டு
நண்பர்களே, வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் 2022-23 ஆண்டு நான் ஒரு மாடல் இயராக அதை எடுத்து செல்ல இருக்கின்றோம் என்பதற்கு இங்கே ஒரு முதல் உதாரணமாக நம்மளுடைய அந்த புதிய ஆண்டுக்கு தேர்வு செய்துள்ள வட்டார தலைவர்கள், மண்டல தலைவர்கள் மற்றும் இன்னர் கேபினட் உறுப்பினர்களை இப்பொழுது காணொலி காட்சி மூலமாக இங்கே மேடைக்கு கலந்து இருக்கின்றோம். And
இந்த ஒரு புது வசந்த ஆண்டை நாம் வரவேற்போம். நாம் லயன் உறுப்பினர்களாக இருக்கின்றோம்.
கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு பார்வையிலும் நாம் யாரை பார்த்தாலும் ஒரு கருணையோடு தான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் கருணை இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்லி இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வை நண்பர்களே, தொலைநோக்கு பார்வை இல்லாத எந்த திட்டமும் அது வெற்றியடைய முடியாது. கண்டிப்பாக எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அதை ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். நம்மளுடைய காலத்துக்கு பின்போ நம்மளுடைய சந்ததிகளுக்கு பின்போ அந்த திட்டம் பயன்பெற வேண்டும் என்கின்ற ஒரு செயலிலே நாம் எதை செய்தாலும் தொலைநோக்கு பார்வை என்கின்ற ஒரு செயலை சந்தங்களும் சரி நம்மளுடைய மாவட்ட திட்டங்களாக இருந்தாலும் உறுதியாக அதை நாம் அந்த முயற்சியிலே தான் நாம் செய்வோம் என்பதை உங்களுக்கு இங்கே உறுதியிட்டு நான் கூறிக்கொள்கின்றேன். ஏதோ இன்று நாம் இந்த பொறுப்புக்கு வந்துவிட்டோம், ஏதோ ஒன்றை செய்துவிட்டு செல்வோம் என்பது அல்ல. கண்டிப்பாக நான் முதலிலே சொல்லிவிட்டேன், இது என்னுடைய பதவி என்று நான் கருதவில்லை. எனக்கு நீங்கள் ஒரு ஆண்டுக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்பாகத்தான் நினைக்கின்றேன். அந்த ஒரு ஆண்டு முடியும் தருவாயில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை அரிமாக்களும் ஒரு ஆளுநராக இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு மாவட்டம் இப்படித்தான் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் என்னை பாராட்டுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு நல்ல நல்ல மாற்றங்களை செய்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றத்துக்கு எடுத்துச் செல்வேன் என்பதை உறுதியிட்டு கூறுகிறேன். நீங்கள் இந்த மேடையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற வட்டார தலைவர்கள், மண்டல தலைவர்கள், அது மட்டுமல்ல இன்னர் கேபினட் உறுப்பினர்கள். நண்பர்களே, இந்த இன்னர் கேபினட் உறுப்பினர்கள் ஆல்ரெடி நமது மாவட்டத்திலே மாவட்ட செயலாளராக பணி புரிந்து பல்வேறு சாதனைகளை புரிந்த 4 முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு கோரிட்டு காட்ட விரும்புகின்றேன். அது அவர்களை வைத்து நமது மாவட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படும் என்பதை உங்களுக்கு உறுதியிட்டு கூறிக்கொண்டு நம்மளுடைய அந்த புரோகத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு கை மேலே இருக்கின்றது, இன்னொரு கை கீழே இருக்கின்றது. அதை நான் என்ன நினைத்து வடிவமைத்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, இந்த சமுதாயத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள், நல்ல பண்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்களோடு நட்பு பாராட்டி அவர்களை நண்பர்களாக்கி அவர்களை அழைத்து வந்து அவர்களை கை கொடுத்து அழைத்து வந்து நமது இயக்கத்தில் உறுப்பினராக இணைத்து நமது லைன்ஸ் இயக்கம் வலுப்பெறுவதற்கு நாம் கண்டிப்பாக வருகின்ற ஆண்டு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம், நமது இயக்கத்தில் 2 கொள்கையை நாம் வைத்திருக்கின்றோம், பொண்டு தோழமை நட்பு சேவை. நான் இப்பொழுது முதலிலே சொன்னது நண்பர்களை பெருக்குவது நட்புக்காக. இன்னொரு சேவை, அந்த மேலே இருக்கின்ற கை உயர்ந்த கை, கீழே இருக்கின்ற கை தாழ்ந்த கை. நாம் சமுதாயத்தில் நமக்கு கீழ்நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை நாம் அடையாளம் கண்டு கண்டிப்பாக நமது இயக்கத்தின் மூலமாக வருகின்ற ஆண்டு பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சங்கமும் அதை செய்ய வேண்டும். அதற்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன, அதை வரும் காலங்களிலே அறிவிப்பேன் என்று கூறி இந்த 32வது மாவட்ட மாநாட்டை மிக சிறந்த முறையிலே, நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நேற்றும் சரி இன்றும் சரி உணவுகளே எந்த விதமான குறைபாடும் இல்லை, அவ்வளவு சிறப்பாக மிக அருமையாக நடத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் லயன் இன்ஜினியர் ஜெகநாதன் நமது மாவட்டத்தின் ஆளுநர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த மாவட்ட மாநாடு வெற்றி பெற உழைத்த அத்தனை முன்னாள் ஆளுநர்கள் அத்தனை அறிமா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி நிறைவு செய்கின்றேன். Thank you.
கீழே இறங்கி வரக்கத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே புரியப்பட்டவர்கள் கீழே இறங்கி அன்போடு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்து இரண்டு துணையாளர்களுக்கு பாராட்டை அவர்கள் காத்திருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். Thank you.